வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 44 இறுதியில் சிவகாமி அவளுடைய பெட்டியை திறந்து சிங்க இலச்சினியை வைத்தது அதே அறையில் தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டு இருந்த நாகநந்தி பிக்ஷு கவனமாக பார்த்துட்டு இருந்ததை பார்த்தோம். அடுத்ததா அத்தியாயம் 45. தலைப்பு பிக்ஷுவின் மனமாற்றம். பாறைகளை பார்வையிடுவதற்காக மகேந்திர பல்லவர், ஆயனர், சத்ருக்னன் ஆகிய மூவரும் மடத்திலிருந்து புறப்பட்ட போது வாசல்ல சிவகாமி வந்து நிக்கிறா. மகேந்திர பல்லவர் தற்செயலா அவளை பார்ப்பது போல பார்த்து, சிவகாமி நீ கூட எங்களுடன் வருகிறாயா அப்படின்னு கேட்கிறார். சிவகாமி மறுமொழி சொல்ல தயங்குறார். ஆயனர் அப்போது, வா சிவகாமி, போய்விட்டு வரலாம், இங்க நீ தனியாக என்ன செய்ய போற அப்படின்னு சொல்றார். எனவே சிவகாமி அவங்களோடய புறப்படுறான். அவளை தொடர்ந்து ரதியும் சுகரம் கூட போடவே போறாங்க. சிவகாமி தயங்கியதற்கு காரணம் ஒன்று இருந்தது. பெட்டிக்குள்ள சிங்க இலச்சினியை வச்சுட்டு சிவகாமி நிமிர்ந்து பார்த்தபோது தூண் மறைவில் காவி துணி தெரியுது. தூணில் மறைந்திருப்பது புத்த பிக்ஷு தான் நல்லா தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு அதிகாலையில் வந்து அவளோட பேசி கொண்டிருந்த புத்த பிக்ஷு வாசல்ல வேற்று மனிதரோட குரல் கேட்டவுடனே பின்புறமாக போய்விடுகிறேன் சொல்லிட்டு போனவரு திரும்பி எப்படி வந்தாரு, ஏன் மறைஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு சிவகாமிக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. நேற்று வரைக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எதுனா வந்திருந்ததுன்னா அவளுடனே கூச்சல் போட்டிருப்பான். ஆனா இன்னைக்கு காலையில புத்த பிக்ஷுவோட கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்ததுல இருந்து அவளுடைய மனம் அவர் விஷயத்துல கொஞ்சம் அடியோட மாறி போயிட்டு இருந்தது. அவர் மேல் முன்னம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தேகம் எல்லாம் நீங்கி நல்ல எண்ணம் ஏற்படலாயிடுச்சு. இந்த மனமாறுதலுக்கு காரணம் என்னவா இருக்கும்? குமார சக்கரவர்த்தி மாமல்லரை பத்தி பிக்ஷுவோட அபிப்பிராயம் அடியோட மாறிவிட்டது தான் காரணம். மூட ஜனங்கள் கூறியதை கேட்டு மாமல்லரை பயங்கொள்ளி என்றும் கோழைன்னு சொன்னேன். அப்படி சொன்ன நாவை அறுத்து கொள்ளலாம்னு இப்ப தோணுது. போர்க்களத்துல நானே நேர்ல போய் பார்த்தேன். அடரடடா, வீரத்துக்கு அர்ஜுனன்ற பேச்சை இனிமேல் விட்டுட்டு வீரத்துக்கு மாமல்லன்னு சொல்லணும். 1000 பேருக்கு மத்தியில தன்னந்தனியா நின்று வாழ சுழற்றி எப்படி வீரப்போர் புரிஞ்சான் தெரியுமா? அசகாய சூரன்னா மாமல்லன் தான். இந்த மாதிரி புத்த பிக்ஷு மாமல்லனுடைய வீரத்தை வர்ணிச்சதோட அவருடைய குணத்தையும் பாராட்டினாரு. மாமல்லனை ஸ்திரீ லோலன் அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு அறிந்து கொண்டதாகவும், பெண்களை கண்ணெடுத்தே பார்க்காத பரிசுத்தன் அவன், அப்பேற்பட்ட உத்தம வீர புருஷனை காதலனாக பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்கிறாளோ அப்படின்னு சொல்ல சொல்ல சிவகாமிக்கு தன்னுடைய மகத்தான பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறா. புத்த பிக்ஷுவின் மீது முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு நல்ல எண்ணமும் விசுவாசமும் ஏற்படுது. அசோகபுரத்துல திடீர்னு புத்த பிக்ஷு மறைஞ்ச காரணத்தை ஆயனர் கேட்டதற்கு நாகநந்தி என்ன திரும்ப சொல்றாரு, அந்த வைத்தறிச்சல ஏன் கேக்குறீங்க? கங்க நாட்டு துர்விநீதனை நான் ஏற்கனவே அறிவேன். பௌத்த சங்கத்தை சேர்ந்தவன் அவன். என்னிடமும் அவனுக்கு பக்தியும் உண்டு. உண்டோதரன் அன்று ஒரு ஓலை கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா? துர்விநீதன் காஞ்சி மேல படையெடுத்து வருகிறான்ற செய்தி தான் அந்த ஓலையில இருந்தது. அத்தகைய விபரீத முட்டாள்தனமான காரியத்தை அவன் செய்யாமல் தடுக்கலாம்னு திரும்பி போக சொல்லலாம்னு எண்ணத்துடனேதான் இரவுக்கிரவே ஓடி போனேன். குண்டோதனுடைய குதிரையை கூட அதற்காகத்தான் எடுத்துக்கிட்டு போனேன். என் முயற்சி பயன்படவே இல்லை. நான் போவதற்குள் போர் மூண்டு விட்டது. நான் எதிர்பார்த்தபடியே துர்விநீதன் வீர மாமல்லனால் முறியடிக்கப்பட்டு ஓடவும் நேர்ந்தது. எங்கே ஓடினானோ என்ன கதி அடைந்தானோ தெரியாது. இப்படியெல்லாம் மாமல்லருடைய புகழை கேட்க கேட்க சிவகாமி உள்ள குளிர்வதோட புத்த பிக்ஷு மேல அவளுக்கு விசுவாசம் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. சுவாமி, தாங்களும் இந்த கிராமத்தில் எங்களுடனே தங்கியிருந்து விடுங்களேன் அப்படின்னு சிவகாமி சொல்ற அளவுக்கு அவர் மேல விசுவாசம் அதிகமாயிடுச்சுன்னு பாத்துக்கோங்களேன். அதுக்கு புத்த பிக்ஷனா சொல்றது, இல்லையம்மா இல்லை. ஓரிடத்தில் தங்கி இருப்பது என்னுடைய தர்மத்துக்கே விரோதம். தென்னாடு இப்போது என்னை போன்ற பிக்ஷுகளுக்கு தகுந்த இடமே இல்லை. தெற்கே இருந்து பாண்டியன் படையெடுத்து வருகிறான், வடக்கே இருந்து சலுக்கன் படையெடுத்து வருகிறான். உங்கள் இருவரையும் பத்திரமான இடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் கவலைப்பட்டேன். இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம்தான். புத்த மகா பிரபுவின் அருள் இருந்தால் யுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்க்க வரேன். அஜந்தா ரகசியத்தை கட்டாயம் அப்பொழுது அறிந்து கொண்டு வருவேன். சிவகாமி, இங்கேயே உங்களுடன் தங்கி உன்னுடைய தெய்வீக நடனக்கலையை பார்த்து கொண்டே இருக்க எவ்வளவோ இஷ்டம்தான். ஆனால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு பிக்ஷு சொல்லும்போது அவருடைய குரல்ல துணிச்ச கனிவு சிவகாமி உள்ளத்தையே உருக்கிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்திலே தான் வாசலில் குண்டோதரன் கதவை விடுகிற சத்தம் கேட்குது. அப்போது பிக்ஷு, ஆயனரே, உங்கள் சீடன் குண்டோதரன் என் பேரில் அனாவசியமான
சந்தேகம் ஏதோ கொண்டிருக்கிறான். என்னை இங்கு பார்த்தானே ஆனால் வீணாக வலுச்சண்டைக்கு வருவான். இன்னும் யாரோ வேற்று மனிதர்களும் வாசலில் வந்திருப்பதாக கூட தோன்றுகிறது. நான் இப்படியே பின்புறமாக போய்விடுகிறேன். விடை கொடுங்கள் என்று சொல்லிட்டு புறப்படுறார். போகும்போது, சிவகாமி, மறுபடியும் உங்களை பார்க்கிறேனோ என்னவோ, ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உன்னை மறக்கவே முடியாது. உன்னை மறந்தாலும் உன் நடனத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு கனிந்த குரல்ல சொல்லிட்டு போனாரு. அப்படி போனவரை திடீர்னு உள்ளறையில தூண் மறைவுல பார்த்ததும் சிவகாமிக்கு சிறிது வியப்பாத்தான் இருந்துச்சு. ஆனாலும் மறுபடியும் தன்னிடம் ஏதோ பேசுவதற்காக ஒரு வேளையில் காத்திருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சுதான் சக்கரவர்த்தி போன பிறகு விசாரிச்சுக்கலாம் நினைச்சு வெளியறைக்கு வந்துடுறா. உண்மையில பிக்ஷு போகாமல் தங்கியிருந்தது சிவகாமிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிச்சதுன்னே சொல்லலாம். இப்போது மடத்து வாசல சக்கரவர்த்தி நீயும் வருகிறாயா அப்படின்னு கேட்டதும் தூண் மறைவில் இருந்த புத்த பிக்ஷு நினைச்சுக்கிட்டு தான் சிவகாமி ஒரு கணம் தயங்குறான். ஆனா ஆயனர் சேர்ந்த கூட்டதும் தடுத்து சொல்ல முடியாம ஆகட்டும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுவான். நாகநந்தி பிக்ஷு தான் திரும்பி வரும் வரையில் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனசுல இருந்துச்சு. அத்தியாயம் 46 மீண்டும் சந்திப்போம்.